உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்க் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம் நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராம வணக்கம் யா வணக்கம் வணக்கம் நம்ம நிகழ்ச்சி நீங்க பாக்குறது உண்டா எப்படின்னு நினைக்கிறீங்க நம்ம நிகழ்ச்சியை பத்தி ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏன்னா இளைஞர்கள் தங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளியே கொண்டாந்து எல்லா மக்கள் முன்னாடியும் காட்டுறாங்க அதில் ஒரு கற்றுத்துறை போய நகைச்சுவையில் திறமிக்க ரெண்டு பெரியவங்க ரெண்டு பாபுக்கள் அவங்க இவங்களை வழிநடத்துகிற முறை அதில் இப்போ நீங்கள் புதுசாக இப்போ தான் வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்போ நான் பார்க்குறேன்னு தெரியாதா ஐயா நான் இப்போ ஒத்துக்கிறேன் நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னு சரி சரி அதனால் இது ஒரு நல்ல நிகழ்ச்சி வளர்க்கிற தலைமுறை இருக்குது பாருங்க அது இவ்வளவு திறமையுள்ள தலைமுறையாக இருக்குது என்பதில் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆனந்தம் பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்கய்யா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய அசத்தல் மன்னர்கள் அசத்தத்துக்காக காத்துட்டு இருக்காங்க அதிலேருந்து இந்த வாரம் அசத்தல் மன்னராக நீங்களும் நம்ம ஜட்ஜஸும் சேர்ந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணணும் ஓ என்ன விட அவங்க தான் அதுக்கு தகுதியான ஆளுங்க இருந்தாலும் அவங்களுக்கு உதவியாக இருப்பேன் நிச்சயமாக அதை செய்வேன் உறுதி சொல்றேன் நன்றியா நீங்க உட்காந்து நம்ம நிகழ்ச்சியை ரொம்ப சந்தோஷமா பாருங்க ஓ இவங்களுக்கு எதுரா ரொம்ப மகிழ்ச்சி நன்றி சிரிப்பு கடலில் மூழ்கி கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சியின் நேர் பெருமக்களே நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கு நல்லது ஒரு மாலை வணக்கத்தை சொல்லி எங்களுடைய அசத்தல் மன்னர்கள் அசந்து போகாமல் அவர்களை ஊக்குபடுத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய நடுவர்கள் திரு சிட்டிப்பாவு சார் மதன் பாபு சார் அவர்களுக்கு நன்றியை சொல்லி அன்பு தொகுப்பாளிக்கும் நன்றியை சொல்லி எல்லாத்திற்கு மாறாக அன்பு என்றால் புத்தர் நாவத்துக்கு வருவார் பண்பு என்றால் திருவிக்கா நாவத்துக்கு வருவார் பகுத்தறிவு என்றால் பெரியார் ஆனால் பட்டிமன்றம் என்றால் நாவத்துக்கு வரக்கூடிய திரு சாலம்பாப்பே அவர்கள் வந்திருக்காங்க ஐயா அவர்களை நான் நிறையா மீட் பண்ணலை இன்றைக்கி பார்க்கும்போது தான் பார்த்தேன் ஒவ்வொரு கலைஞரையும் தட்டி தட்டி எவ்வளோ சந்தோஷம் அவங்க பழகின விதத்தை பார்க்கும்போது அப்பா எவ்வளோ ஒரு மனிதன் சாதாரண பழகிறாருன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் அப்படி அப்படி ஏன்னா தமிழை வாழ்வு தமிழ் வளர்வதற்கு தயாராக இருக்கிறது அதை வளர்ப்பதற்கு தமிழன் தயாராக இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி ஐயா பார்க்கும்போது ஐயாவாக தெரியல அவர் ஒரு கண்ணாசன் ஒரு வள்ளுவர் எல்லாருடைய ஒட்டு மொத்தமாக தருகிறார் அப்படியாப்பட்ட ஒரு தமிழ் கடல் வந்திருக்கு அந்த தமிழர் இங்கரை வணங்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம் இன்றைக்கி ஐயாமனுக்கு நம்ம நிறையா பேச முடியாது எது பேசினாலும் நல்லா இருக்காது அதனால் ஏதோ நம்ம வந்துட்டோம்ன்றக்காக கொஞ்சம் பேசிட்டு மட்டும் ஓடிடணும் ஏன்னா தமிழ் கடல் பக்கத்தில் நம்ம வந்து அப்படியே இதுவுமே கூடாது அதனால் சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிருவோம் ஏன்னா நகைச்சுவையில் மூணு வகை சொல்லுவாங்க தன்னை தாழ்த்திக்கிட்டு நகைச்சுவை சொல்கிற ஒரு வகை பிறரை தாழ்த்தி கிண்டல் பண்ணி சொல்கிற ஒரு வகை தன்னையும் உயர்த்தி பிறரையும் உயர்த்தி சொல்கிறது மூன்றாவது வகை அந்த மூன்றாவது வகையை செஞ்சு கொண்டிருக்கின்ற அந்த சன்டிவிக்கு நன்றி சொல்லி பயமாக இருக்கும் இப்போ சாதாரண ஒரு விஷயத்தை சொல்கிற போதே பயமாக இருக்கும் ஏன்னா அடுத்து உடனே கீழே இருந்து கவுண்டிங் வரும் நம்ம மேடையில் பேசுகிற ஒருவர்கிட்டோம் கீழேருந்து காமெடி பண்ணோன்னு பார்த்தா தான் நம்மளுக்கு உயிரே போயிடும் கொலை வாரி போட்டுரும் சின்ன சின்ன விஷயத்தை ஒரு பழமொழி சொல்லுவாங்க அழகா வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பான்னு சொல்லி அது மாதிரி சிரமம் எதுவுமே இல்லை கொத்தனார காலையில் கூப்பிட்டேன் ஒரு வீடு கட்டணுமியா கட்டிடுவான் எவ்வளோ இதில் கட்டணும் வீடை முதல்ல கட்டுறதுக்கு சொல்லணும் ஐயா கீழே கட்டணுன்னா ஒரு லட்ச ரூபா ஆகும் மாடி வீடுக்கு ஒரு ஐம்பாயிரூவா ஆகும் ரெடி ஆகணும் ஐயோ ஏன்ட்டு இப்போதிக்கு ஐம்பதாயிரம் தான் இருக்குது மூளை மாடி மட்டும் கட்டி கொடு அப்புறம் வசதி வந்தபடி கீழே கட்டிக்கிடுவோம் அது என்ன செய்வோம் ஏன்னா கட்டி தூஞ்சல் மாதிரி தொங்கையை விட முடியும் அவன் பழைய இருக்குது அப்படி இது வசப்படான்னு சொல்லி தானாக வேணால் ஒரு புரோக்கு கூப்பிட்டு வீட்டு ப்ரோக் கொட்டு வீடு வா வீடு வாக்க கிளம்பியாச்சு பார்த்தா ஒரு வீடாக பார்த்துக்கிட்டே வரார் ஆ வீடெல்லாம் நல்லாத்தான் இருக்குது ஆனால் மேலே ஓட்டை இருக்கிற மாதிரி எதுவும் ஒழுகுமா ஒழுகாது மழை பெஞ்சாதே ஒழுகும் மித்தபடி மித்த நேரங்கள் எதுவும் ஒழுகாது நீங்கள் ஆளால் தங்கலாம் என்ன புற ஏடாவிடமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ எலி கடமுட கடம்புட சவுண்டுக்கு எலி எலி இருக்குமா அப்படின்னு எலி எப்படியா இருக்கும் எலி அப்படி இருக்கும் சாரப்பாம்பு நல்லா எலிக்கு என்ன வேலை அப்படின்னு இருக்கான் உனக்கு உயிரே போயிடுச்சு என்ன ஒன்று ஒன்றா இப்படி போட்டுக்கிட்டுருக்காங்களே அப்படின்னு ஐயா இனியா அப்புறம் அடுத்த வீட்டு இன்னொரு புறக்கிற பிடிச்சி பார்த்தா ஒழுதிக்கிட்டு இருக்கு இன்னையா வீடுன்னு ஓட்ட ஓடு இப்படி மாற்ற வேண்டியான ஒழுகிக்கிட்டு இருக்கையா எப்படிங்க மாற்ற முடியும் பார்த்தா மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கில்ல அப்படின்னு உடனே வா உடனே இல்லையா சம்மரில் கோடை காலத்தில் மழை பெய்யாதான் அப்போ மாற்ற வேண்டியானே அப்போதான் மழை பெய்யாத அப்போதுக்கு மாத்திக்கிட்டே அப்படின்னு இருக்கான் ஏடா ஒன்க்குமே நீங்கள் லைக் பண்ண மாட்டீங்க ஒழிய சென்று இன்னொரு பூரக்குற பார்த்தா வேண்ட போனேன் ஐயா உன்னை பாக்கையில் பெரிய மனுஷன் தெரியும் நல்ல மனுஷன் இப்போ போல ஒன்று நல்லா பேசி பழகிக்கிறோம்னு சொல்லி நீ ஒரு வீடாக காட்டியா இதான் வீட்டை பத்தி நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் நல்லா காத்தோட்டமா இருக்கணும் காத்தோட்டமா தானே நீங்கள் இப்படி கேட்பீங்க இந்தியா நாங்கள் நாலு பக்கம் சோரை எல்லாம் கட்டியிருக்கோம் அப்படியா நல்லா காத்தோரும் சரி மின்சார வசதியில் எப்படி மின்சாரம் எப்படி உங்களுக்கு சம்சாரம் இருக்கா ஆமாம் சம்சாரம் அது மின்சாரம் ஒன்றும் நீங்கள் குழம்பு போனா அது தாராளம் பண்ணிக்கலாம் ஆகாத இன்னும் ஆகாதவளப்பண்ணி இது ஒன்று இன்னும் கல்யாணத்தை பண்ணி பாருவாங்க அது ஒரு வித்தியாசம் இந்த பொண்ணு வெட்டு போயில் இவங்க தான் உண்மையிலேயே அவங்களெல்லாம் சிறப்பு நடத்தி வைக்கிற மாதிரி தாறுமாராக கேட்பாங்க பொண்ணுமா அப்போ பேச உக்காந்துருப்பாங்க இவங்களாத்தையும் பேசிக்கிற சரி மகாலட்சுமி மாதிரி பொண்ணையும் கொடுத்து ஐம்பது நகை எண்பது ஏக்கர் நிலத்தை தர முடியாது அப்போ பரவாயில்ல ஐம்பது நகையும் ஏக்கர் நிலத்தை மட்டும் தாங்க பொண்ணு ஒன்னாக நீங்கள் வச்சிக்கிட்டு இருக்கான் அவன் கொடுத்தாத்தான் அவன் சேர்த்து கொடுப்பாங்க அதை விடுங்க பொண்ணுக்கு பாடம் தெரியுமா என்ன ஆர்கெஸ்ட்ராவில் சேர்த்து விட போறியா இல்லை இல்லை அப்புறம் பாடம் தெரியுமா இல்லை ஆட தெரியுமா ஏன் சர்க்கஸில் சேர்க்க போறியா ஏயா சம்பந்தம் மலாதெல்லாம் பேசிக்கிறேன் என்னத்துக்கு குடும்பத்துக்குன்னு அதை பேச கல்யாணம் முடிஞ்சிடும் கல்யாணம் முடிஞ்சாலும் சில வீட்டில் ஏன் சண்டை வருதுன்னா பாராட்டுற கிடையாது சில எதுனால் மனைவிட்டு இருக்கோ அதை அப்படியே பாராட்டினா அவனுக்கு வாழ்க்கை இனிமையாக போகும் கொஞ்சோன்னு முடியிருக்கும் அதை பாராட்டணும் பரவாயில்லி என்ன செலவு மிச்சம் பரவாயில்ல அப்படின்னு நான் முடி முடியிருந்தால் கருப்பாக இருந்தால் பரவாயில்ல நம்மளை தவிர வேறு எவனும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அப்படி ஒரு சந்தோஷப்படணும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்புறம் பக்கத்தில் இருந்தால் சிலர் கேட்பாங்க என்ன மறக்காதான் செண்டுங்குண்டு அடிச்சிருக்கியா ஏங்க அப்படின்னு கும்மன் மணக்குதே இல்லைங்க நாங்கள் ரெண்டு நாள் குளிக்கலை வேறுவே இப்படி வாட அடிக்கன்னா செண்டடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னும் அப்போதான் அவளுக்கு ஒரு சந்தோஷம் அதை விட்டு தாறு மாறாக பேசி வசம் வாங்கிட்டு ஏன்னா ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாங்க இந்தியாவுக்குள் இருப்பவர்களாம் இந்தியர்கள் இல்லை இந்தியா யாருக்குள்ள இருக்கிறதோ அவன் தான் இந்தியா என்ன பண்ணுவாங்க ஆனால் ஜோக்கே பார்த்தீங்கன்னா பார்த்துக்க நம்மளை அப்படியே இந்தியர்கள் தாக்கி தாக்கி வரும் அதை பார்க்கல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இந்தியாக்கிறேன் டம்முக்கு கிலோ விழுந்துட்டேன்னு பூரா விழுந்து விழுச்சிருக்கிறது ஆஹா விழுந்துட்டேன் அப்படி நம்மள தான் சொல்லிட்டு இருக்கோம் நம்மளே கைது உட்காந்துருக்குது அதே வித்தியாசமாக சொல்லுவோம் நான் இன்றைக்கி என்ன சொன்னேன் இந்தியர் உயர்த்தி ஒரு மூணு சோக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரெயினில் போயிட்டே இருக்கான் ஏற்றாப்பிள் வெளிநாட்டுக்கார் அவர் நம்மளால் பார்த்து நீங்கள் இந்தியாவா இந்தியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி காலரை தூக்கி விட்டான் அப்படி முறுக்க எந்திரிச்சுவேன் இந்தியர்கள்லாம் நல்லா உழைப்பாளிங்க அப்படியே அப்பா கம்பீரமாக நின்ட்டான் ஏன்னா அந்த நேரம் பாலத்தில் ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு சலவை தொழிலாளி அப்படி கல்லில்ல துணி அடைச்சடிச்சு தொடச்சிக்கிட்டு இருந்தார் துவைச்சிக்கிட்டு இருந்தார் அப்போ கூப்பிட்டு சொன்னேன் பாருங்கள் எப்படி துவைக்கிறாருன்னு நல்ல உழைப்பாளிங்க உங்கள் இந்தியர்கள் ஆனால் ஒரு சின்ன முட்டாள்தனம் பண்ணுறீங்க அப்படின்னு என்னான்டா நம்மால் கூர்ந்து எதுக்கு அவ்வளோ பெரிய கடுமையான கல்லில் துணியை வச்சு அவர் உடைக்கிறாரு அப்படின்டா பாரு என்ன அதை துவைக்கிறக்கா அது வேணது வேணும் என்ன நினச்சிருக்கேன் உடைக்கிறாங்க உடைக்க முடியாமல் திருறாங்க ஒன்று கற்பனை அதிலே சில விஷயம் நம்மால் சமய விஷயமாக பேசுறது எல்லோரும் கண்டுபிடிப்பாலாம் கூப்பிட்டாங்க நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க இங்கிலாந்துக்கார் நாங்கள் பேனா நிப்பில கண்டுபிடிச்சோம் சந்தோஷம் அமெரிக்காக்கார் நீங்கள் அந்த குடுவை கீழே இருக்கு கண்டுபிடிச்சோம் நீங்கள் எதை கண்டுபிடிச்சிங்க நாங்கள் முள் இந்தியாக்கர் நீ என்னையா கண்டுபிடிச்சோம் நாங்கள் அதில் மேட் இன் இந்தியா எழுதணும் அப்படின்ட்டு அதாவது அவங்க விவரம் கண்டுபிடிச்சிட்டு போட்டு நம்ம எழுதிட்டு போயிருந்தும் சொல்லி இது ஒரு சமய விஷயம் இன்னும் சிலர் வித்தியாசமாக பிரிட்டிஷில் எல்லா நாட்டுக்காரனும் அரெஸ்ட் பண்ணி தண்டனை அறிவிச்சிருக்காங்க முதல்ல அமெரிக்காக்கார கூப்பிட்டு அவர் உங்களுக்கு தண்டனை தரப்போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்க நூறு சவுக்கடி தரப்போகிறோம் சரி நூறு அடி சவுக்கடி தாங்க அதுக்கு முன்னாடி என் த முதுகில் ஒரு இருபது தலையானை கட்டி வச்சு அடங்கியாப்பிட் அடித்தான் பத்து அடியில் இருபது தலாணி போச்சு அடிச்சு சுருண்டு விளண்டிட்டான் மனுஷன் அடுத்து இங்கிலாந்துக்கார் எனக்கு ஒரு முப்பது தலாணி வச்சு அடிங்காப்பிடணும் தலையாணி முப்பது தலையாணி முதல்ல கட்டி அடித்தாங்க அது ஒரு இருபது அடியில் அது ஓடி போச்சு நாலு சுருண்டு விழுந்துட்டான் இந்தியாவுக்கு ரொம்ப ஜாலியாக என்னங்க என்னென்னு தண்டனையை கொடுக்காம டை ஆகிக்கிட்டு இருக்கு கொடுங்க அப்புடின்னு ஒரே சந்தோஷம் என்ன ஆகணும் உடனே ஆசை என்ன அப்படின்னு அந்த பாகிஸ்தான்காரனை முதல்ல கட்டி அடிங்க அடிங்காப்புட்டான் அங்கே நாங்கள் பூரா அவன் இவன் வேம்பாடி சந்தோஷமாக இருந்தான் ஒரு தண்ணி ஒன்றுமே புரிஞ்சிக்கிற முடியாது புதுசு புதுசாக யோசிக்கிறது இப்போ அதை உள்ள தேவையில்லாமல் பாராட்டுவாங்க ஒரு ஆள் தொடர்ச்சி இருபத்தாறு நேரம் கார் ஓட்டிருக்கான் ஓட்டி போய் ஆட்டோ வாங்கி எப்படி சார் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாமல் இருபத்தாலு நேரம் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க எப்படி இல்லை பார்க்கிங் பண்ண இடம் இல்லாமல் ஏன்டா ஏண்டா நீ வேறு என்னையே போட்டு உயிரை வாங்குறீங்க அப்படின்னு அவன் பாட்டுக்க இன்னொருத்தன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சார் ஹலோ உடனே வாங்க என் காரில் முன்னுக்கு இருந்த சேரிங்க காணா கீரை காணா எதுவுமே காணா அப்படின்னு உடனே போலீஸ் வந்துக்கிட்டு இருக்கு மறுபடியும் ஒரு ஃபோனு சார் வேணா வேணாம் பரவாயில்ல பரவாயில்ல நான் பின்சீட்டில் உட்காந்து பார்த்துட்டேன் அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு பதட்டத்தில் இன்றைக்கலாம் சாதாரணமாக டென்ஷன்லே இருப்பாங்க இது கடைக்கு போயில தெரியும் உங்களுக்கு கடைக்கு போயில ஐநூற்றி ஒன்று சோப்பு கொடுங்கன்றிருக்கேன் அவ்வளோ ஸ்டாக்கில் சார் ஒரு நாலு சோப்பை ஏற்கன்ட்டுருக்கேன் அவன் வேணா ஐநூற்றி ஒன்று கணக்கு கெட்டது அது ஒரு கணக்கு சரி அது கிடக்கிட்டேன் பழம் வேணும் அப்படின்னு ஒன்றா வேணுமா சீப்பாக வேணுமா ஒன்று வேணும் ஆனால் சீப்பாக வேணும் அவன் ஒரு பழம் வேணா அது சீப்பாக வேண்டும் அதில் ஏறுத இருக்கு பாரு சரி அது என்னது கொய்யாப்பழம் நல்லாயிருக்குமா சரி ஒரு கொய்யாப்பழம் ஒரு ரெண்டு கிலோ கொடுங்க நல்லாயிருக்குமா இனிக்குமா இனிக்குமியா புளிச்சிச்சின்னா காசே வேணாம் அப்போ புளிக்கிறவங்க ஒரு ரெண்டு கிலோ கொடுங்கன்றிக்கான் எப்படி எப்படிலாம் பாயிண்ட்டை சொல்ல முடியுமோ அங்கேயெல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா வயசானவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பேச்சு அவங்கள பார்த்து வித்தியாசம் பண்ணுவோம் வெளிநாட்டு தூதர் பிளேட்டில் ஏறி போகிறாரு அப்போ அவருக்கு மரியாதை செலுத்துறக்காக இருபத்தி நாலு தடவை சுட்டுருக்காங்க இந்த கிழவி இருபத்தானது தடவை சுட்டு அவர் தப்பிச்சார் தப்பிச்சுட்டாரப்பா சார் கொஞ்சம் கூர்மையாக சுட்டு ஆளை தள்ளிவொடனே ஒரு மரியாதைக்காக சுட்டது சாதாரணம் அதுவாட்டி பேசிவிட்டு போகிறதுக்கு அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் போவோம் அது ஒரு கொடுமையான விஷயம் அது நர்ஸு அவங்க ஜாலியாக ஏன் போலி டாக்டர் தான் தெரிஞ்சே போலி டாக்டர் நல்லா ஒன்று தெரியும் அப்புறம் ஏன் போனேன் டாக்டர் போலியாக இருந்தாலும் நர்ஸு கொஞ்சம் ஜாலியாக இருக்கு அதனால தான் போனேன் அப்படின்னு ஏன்னா நர்ஸ்கிட்ட இருக்கும்போது இவங்களுக்கு அந்த நோய் இருக்கே தெரியாது நர்ஸும் வந்தோடனே கேட்டிருக்கு நீங்கள் ரொம்ப உடம்பு வீக்காக இருக்கீங்களா அதனால உங்களை டாக்டர் நல்லா பார்த்துக்கிற சொல்லியிருக்காரு இங்கே உடம்பு காட்டுங்க அப்புறம் அவர் சரி இது ஆகாது போல் ஏன்னா டாக்டர் நீ பார்த்தீங்கன்னா விதவிதமாக வந்து பாராட்டி விட்டான் டக்குன்னு வந்தோன்னா கை கொடுத்து உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க போகுது அவன் வகுத்து அடித்தான் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா அப்படின்னு யார் வாசும் போய் கழுவி கொடுப்பார் இன்னொரு ஆளுக்கு உனக்கு பண்ண கிட்னி ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு ஏ பெட்டு சும்மா இருக்குன்னு சொல்லி ஏறிப்படுத்தேன் எனக்கு ஏன் யாரும் ஆப்ரேஷன் பண்ணாப்பு சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் செஞ்சு விட்றாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சுற்றி இருக்கிறத வச்சு பார்த்தாலே ரசிக்க முடியும்னு சொல்லி இதுக்கு மேலே பேசுகிற எனக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி தமிழ் கடல் அவர்களுக்கு இடம் கொடுத்து விடைபெறுவதற்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தி இப்போ வந்து பாகிஸ்தானில் ஒரு சிறுமியினுடைய இதயம் பாதிக்கப்பட்டது அப்போ பாதிக்கப்பட்டப்ப அதுக்கான சிகிச்சை செய்யக்கூடியது சென்னையில் சென்னையில் மட்டுந்தான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த குழந்தைய வந்து சென்னை கூட்டு வந்தாங்க ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைக்கு இதய மாற்று இதயம் பொருத்தி ரொம்ப வெற்றிகரமாக அனுப்பி வச்சாங்க இந்திய சிறுமிக்கு அதாவது பாகிஸ்தான் சிறுமிக்கு இந்திய சிறுமியுடைய இதயத்தை வைத்து மாற்றி அனுப்பித்தாங்க அப்போ தான் சொன்னாங்க இதயமே இல்லாதவர்கள் கூட இதயத்தை தருவது தான் இந்தியர்களுடைய பண்பாடு அப்படின்னு சொல்லி அடுத்த நாட்டுக்காரனாக கூட சந்தோஷப்படுத்தக்கூடிய மனிதன் தன்னுடைய சொந்த நாட்டை சந்தோஷப்படுத்தணும் எல்லோருடைய முகத்திலும் சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படி என்பதான் எங்களுடைய சன் டிவினுடைய முழு நோக்கம் என்று சொல்லி மகிழுங்கள் வாழ்வில் செழியுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் எப்பவுமே சிறப்பாக பண்ணுவீங்க இன்னைக்கு ஐயா வந்திருக்காரு மிக சிறப்பாக பண்ணிட்டீங்க ஐயா இவர் வந்து மதுரை முத்துவை பற்றி உங்களோட அபிப்பிராயம் நல்லா சிந்திக்கிறார் வாழ்க்கையை எங்கெங்கே செய்திகளை எடுத்து அதப்புறம் தொகுத்து இந்த வண்டு பல மலர்களுக்கு போய் மகரந்தத்தை எடுத்து அதை தேனா கூட்டுக்குள்ளே இழைக்கிற மாதிரி இவர் தேனாய் இழைச்சி கொடுத்துருக்கிறார் அதில் அவர் சொல்கிற முறை இருக்குது பாருங்க எவ்வளவு செய்திகளை அடுக்கடுக்காக 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 கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் அவர் சொல்கிற முறை ரொம்ப பிரமாதமான முறை அது அதில் அந்த எல்லாரும் புது புதுகில் அடியை வாங்கிட்டு பாகி பாகிஸ்தான்கார பின்னாடி கட்டுங்க அப்படின்றது அதாவது இவருக்கு இருக்கக்கூடிய ஆத்திரத்தை எங்கேயோ வச்சு சொல்கிறாரு அதை விட ரொம்ப முக்கியம் ரெண்டு நாளாக குளிக்காமல் இருக்கிற மனைவி பக்கத்தில் போது என்ன மனம் என்ன மனம்னு சொல்லி அந்த பிள்ளை விவரம் வடிக்கையோ ஒரு ரெண்டு நாளாக குளிக்கலையா அப்படின்னு அது உண்மையை சொல்லி இவர் அப்படியே இப்படி இருந்தா நீ சென்று தடவைனா என்ன இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க அதெல்லாம் நல்ல அனுபவங்கள்

நான் ஒரு சாதாரண மனிதன் இந்த தமிழ் என்பது ஒரு பெரிய அளப்பரிய கடல் அது எவர் முன்னாடியும் எவருக்குள்ளேயும் இருக்காது அதனால் மனிதர்களை வந்து தமிழ் கடல்னு தயவு செய்து சொல்லாதீங்க நான் ஒரு சாதாரண மனிதன் உங்களை மாதிரின்னு வச்சுக்கோங்க அதனால் அது அதை வாங்கிக்கிட்டால் நான் ரொம்ப கனத்தோடு போகிறது எனக்கு நல்லதில்லை அவ்வளோ பெரிய கடலை சுமக்க என்னால் முடியாது இல்லை நான் ரொம்ப பணிவாக சொல்லிக்கிறேன் ஐயா ஆயிரத்தில் ஒருவனில் ஒரு டைலாக் உண்டு நான் ஒன்றும் கடவுள் இல்லை அப்படிம்பார் எம்ஜிஆர் அதுக்கு வந்து இவங்க சொல்லுவாங்க அதில் கடவுள் என்றும் தன்னை கடவுள் என்று சொல்லி கொண்டதில்லை அப்படிம்பாங்க அவர் சொல்லலாம் அவர் பெரியவர் நம்ம சின்ன பிள்ளை எங்கள் உண்மையை ஒத்துக்கொள்ளணும் ஆமாம் சிறு பிள்ளைகள் அதனால் தயவு செய்து அதை மட்டும் நம்ம பிள்ளைகள் அதை எடுத்துருங்க இது வேண்டாம் அது நல்லதுமில்லை அது பலர கோபங்களை சொல்லும் அதுவும் இருக்குது பலரை கோபங்களை சொல்லும் நம்முடைய வார்த்தைகளால் இன்னும் சிலர் கோபம் கொள்ளவும் அவர்கள் இன்னொருவரை அவசியமில்லாமல் பழக்கவும் ஏளனமாக பேசவும் செய்யப்படுவது நமக்கு நல்லதல்ல இல்லைங்களா உங்களுடைய அன்புக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்கயா நன்றி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ கீழே இருக்க பல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அசத்தென்ட் டீயர் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பை